Hi, hello guys, ellarkum vanakkam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்ல இருந்தபடியே பேக்கிங் பண்ணி தரதுக்கு நிறைய ஆட்கள் தேவை அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா உங்களோட வீட்ல இருந்தபடி தான் நீங்க வந்து பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நேரடியாக உங்க வீட்டுக்கே இவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக இவங்களுக்கு பேக்கிங் பண்ணி தரணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வந்து முதலீடு முன்பணம் இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ ஃப்ரீயாக தான் இந்த ஜாப் உங்களுக்கு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மணி நேரம் வேணாலும் இந்த வேலைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங்கில் மட்டுமே நீங்கள் வந்து வேலை பார்த்தாலே போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரே நாளைக்கு உங்களால் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வருமானத்தை சம்பாதிக்க முடியும்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு உங்களால் இந்த வேலைவாய்ப்பு பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு எந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் ஜாபுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்டடாக வந்து இருக்கீங்க. ஸோ உங்களோட மாவட்டத்துக்கு வந்து பேக்கிங் வேலைவாய்ப்பு வரும்போது அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கடைசியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக புரியும். அண்ட் அதுக்கப்புறம் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே நம்ம ஹாய் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எனேபிள் ஆகிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கர்ச்சீஃப் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலை வாய்ப்பு தாங்க அவங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 ரூபாய் கூட முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாதுங்க. ஸோ ஃப்ரீயாக தான் இந்த ஜாப் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அண்ட் கம்பெனி சைட்லேருந்தும் உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் முன்பணம் வேறு யாராவது உங்ககிட்ட கேட்டாலுமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க உங்களுக்கு தரக்கூடிய இந்த கர்ச்சீஃப் வகைகளை தான் நீங்கள் பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வரப்போறீங்க. அண்ட் வந்து நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் கடைகளெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி போட்ட கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 12 பீசஸ் இல்லை 6 பீசஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு தான் வந்து அதை கவர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரியான சேம் ப்ராசஸ் தான் இந்த ஒரு வேலையிலையும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஜாபாக தான் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக இவங்க வந்து ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சேம் ப்ராசஸ் தான் எல்லாமே, ஆனால் பேக்கிங் வந்து 2 விதமாக உங்களுக்கு இவங்க வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வகையான பேக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இவங்க கொடுக்குற இந்த ஒரு மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த ஒரு கர்ச்சீஃப் வகைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் நேராகவே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மடித்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து 12 பீஸை வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கர்ச்சீஃப் வந்து இருக்குது. நம்ம எந்த சைட்லேயுமே வந்து மடிக்காமல் வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பாக்கெட்டையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு 12 பீஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு பீசஸ் வந்து வைக்கணும், சரிங்களா? ஒரே கலர்லேயும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. மேபி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ஸே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் வைக்கக்கூடிய அந்த பீசஸ் எல்லாமே வந்து ஒரே கலராக நீங்கள் வந்து வைக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கலர் கலராக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும்போது ஒவ்வொரு கலர்லேயும் ஒன்று இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர், அப்புறம் பிளாக் கலர், அப்புறம் ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பார்டர்ஸில் வந்து கலர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 கலர்ஸோ இல்லை 12 கலர்ஸோ நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி வைக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறது வந்து கம்பெனிலேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் எந்த விதமான வரியும் நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பீசஸ் அப்படியே எந்த சைட்லேயுமே மடிக்காமல் நீங்கள் ஒரு 6 கலரோ இல்லை 12 கலரோ வச்சு நீங்கள் பேக்கெட் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பேக்கிங் வேலைவாய்ப்பு. அடுத்ததாக இன்னொரு வகையான பேக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே நீங்கள் 4 மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நீங்கள் அதை மாதிரி ஒரு 6 பீஸ் பண்ணிவிட்டு அந்த 6 பீஸோ இல்லை 12 பீஸோ நீங்கள் ஒரு பாக்கெட்டில் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 வகையான பேக்கிங் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 பேக்கிங்கில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. கம்பெனிலேருந்து எப்படி தேவைப்படுதோ அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் வந்து
ஒரு பண்டல் இப்போ நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க அப்படின்னு, ஸோ அதில் இருக்கக்கூடிய பீசஸ் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பேக் பண்ணுங்கள், அடுத்ததை வந்து இந்த மெத்தடில் பேக் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்க, சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1000 பேக்கிங்லேருந்து 2000 பேக்கிங் வரைக்கும் பண்ணும்போது உங்களால் வந்து சாலிடாக ஒரு 1000 ரூபா வரைக்கும் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டுக்கு உங்களுக்கு வந்து கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக எவ்வளோ பேக் பண்ணியிருக்கீங்க, அதாவது இப்போ ஒரு பேக்கெட், அதாவது ஒரு 6 பீஸ் வந்து ஒரு பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து 1000 பேக்கெட் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2000 பேக்கிங் 3000 பேக்கிங் போடும்போது 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் உங்களால் ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு, அண்ட் ஓவரால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு நல்லா வந்து பிக்கப் ஆகிடும் ஒர்க்கில். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க்கு அதிகமாக பண்ண உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 வரைக்கும் கூட உங்களால் வந்து வருமானத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் டீட்டெயில்ஸை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த வேலையை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தனிநபராக மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் 3 பேர் இல்லை 4 பேர் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஒரு குழுவாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலை காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து லேடிஸ், ஜென்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்டான பர்சன், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு இருக்கிறவங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஜாபை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம், அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது, ஓகேங்களா. ஏன்னா இவங்க வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க, இந்த கம்பெனியும் உங்களுக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு வேறு வேறு வேலை வாய்ப்புகள் வரும்போது அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வேலை சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும், சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது வரும்போது குறைஞ்சபட்சம் 18 அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 50-55 வரைக்கும் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை குவாலிஃபிகேஷனோ இந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே வந்து தேவை கிடையாதுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் முழுசாக நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தாச்சுங்க. கடைசியாக எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வரும். 100% ட்ரஸ்டட் அண்ட் ஃப்ரீ ஹோம் பேக்கிங் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க, அடிஷ்னல் சேலரி வந்து எல்லாமே கொடுக்குறாங்க, அதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 25 மேக்ஸிமம் 40-45 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். அண்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு இன்னும் அதிகமான சேலரியும் வந்து கொடுப்பாங்க. உங்களோட சேலரியை நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ மஸ்ட் உங்களுக்கு ஒரு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மினிமம் எஜுகேஷன் 5th 10th, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தா போதும். பேசிக்கான உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இல்லை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு வேலிடான பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே தேவை கிடையாதுங்க. இந்த டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க, ஃபுல் நேம் வித் இனிஷியலோ நான் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர், நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் உங்களோட மாவட்டம், அதுக்கப்புறம் சிட்டி, நெக்ஸ்ட்டு ஸ்டேட், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன், உங்கள் ஜிமெயில் ஐடி. இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி வழியாக மட்டும்தான் இவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரெப்ளை வரும். இது எல்லாத்தையுமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் ஐடி வழியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டும். ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.